ஜோதிடம் டிவி நேயர் அனைவர்களுக்கும் என் இனிய வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை விவாகரத்து ஏன், இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ திருமண வாழ்க்கை அப்படின்றது வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு பொதுவானது. ஆனால் சில ராசிக்காரர்கள் திருமண வாழ்க்கையில் வந்து ஜெயிச்சிடுறாங்க, சில பேர் வந்து திருமண வாழ்க்கை அப்படின்றது வந்து தோத்து போகிறது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்றது நாம் வந்து தெரிஞ்சுக்கிறோம். அப்படின்னா திருமண வாழ்க்கையில் வந்து நாம் வந்து காலங்காலமாகவே நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 10 பொருத்தம் பார்த்து, தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், மகேந்திர பொருத்தம், ஸ்ரீ பொருத்தம், யோனி பொருத்தம், ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம், ரஜு பொருத்தம், வேத பொருத்தம், இந்த மாதிரி வசிய பொருத்தங்கள் இது மாதிரிலாம் நாம் வந்து வச்சு பார்க்குறோம். ஆனால் இந்த பொருத்தம் அப்படின்றத வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்றதே ஒரு கலை. அப்போ வந்துட்டு என்னாக்கா வந்து பஞ்சாங்கத்தில் சொல்ல மாதிரி நமக்கு இந்த 10 பொருத்தங்கள் பார்த்து திருமணம் பண்ணுறது நல்லதா இல்லை இதுக்கு வேறு எதனாவது மெத்தட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாங்கத்தில் பார்க்கக்கூடிய மெத்தடு அப்படின்றது வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்து பண்ணோம் அப்படின்னா அது நிச்சயமாக வந்து கல்யாணம் என்பது வந்து தோத்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போது ஒரு ஆணனுடைய ஜாதகத்தில் உள்ள கிரகங்களும் ஒரு பெண்ணனுடைய ஒரு ஜாதகத்தில் உள்ள கிரகங்களும் ரெண்டுமே நம்ம வந்து மேட்ச் பண்ணாதான் நமக்கு வந்துட்டு என்ன திருமண பொருத்தம் அப்படின்றதே வந்து சரியாக வரும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்துட்டு என்னாக்கா நட்சத்திரத்துக்கு நாம் வந்து பொருத்தம் பார்க்கறது நல்லதா இல்லை லக்னத்துக்கு பொருத்தம் பார்க்கறதுக்கு நல்லதா இல்லை கிரகச்சேர்க்கைக்கு வந்து நம்ம பொருத்தம் பார்க்கறது நல்லதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்துட்டு என்னாக்கா வந்து லக்னத்திற்கு வந்து நாம் வந்து பொருத்தம் பார்க்கறது அப்படின்றது வந்து சிறப்பு. அப்போது ஒரு ராசி அப்படின்றது வந்து ஒரு பொதுவானது. அப்போ வந்து ராசியை வச்சு இந்த ராசிக்கு இந்த ராசி அப்படின்றது வந்து பொருத்தம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை மட்டுமே வச்சு அவங்களோட வாழ்க்கை முழுவதும் அதை வந்து நம்ம தீர்மானிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. அப்போ வந்துட்டு என்னாக்கா ராசியை வச்சு திருமணம் பொருத்தம் பார்க்கக்கூடியவங்க இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து கோர்ட்டு வாசல்லையும் அதே மாதிரி வந்து தேவையில்லாத சண்டை சச்சரவுலையும் தான் நிற்கிறாங்கன்றத நம்ம வந்து மறக்கக்கூடாது. அப்போ முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து லக்னத்தை வச்சு தான் நம்ம வந்து பலனை எடுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போ திருமண பொருத்தம் பார்க்கறதுக்கு ஒரு வரைமுறை அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆணுடைய ஜாதகத்தையும் ஒரு பெண்ணனுடைய ஜாதகத்தையும் நாம் ரெண்டுத்தையுமே வந்து கணக்கு பண்ணி நம்ம வந்துட்டு என்னாக்கா வந்து பெண்ணனுடைய ஜாதகத்தினுடைய 9 கிரகங்களையும் அதேமாதிரி ஆணனுடைய ஜாதகத்தினுடைய 9 கிரகங்களையும் லக்னத்தையும் நம்ம வந்து கணக்கு பண்ணணும். இதுக்கு வந்து தசா, புத்தி, அந்தாரம் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம். அதேமாதிரி வந்து குருபலன் அப்படின்றது வந்து தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம். ஒரு குருபலன் இருந்தால் தான் திருமணம் பண்ணணும் அப்படின்னாக்கா வந்து அது தவறு. குருபலன் அப்படின்றது நம்ம பிறந்ததுலேருந்து இன்னைய வரலையும் பார்த்தீங்கன்னா குருபலன் அப்படின்றது நமக்கு வந்து கண்டிப்பாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ வந்து குருபலன் பார்த்து தான் திருமணம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஒரு குருபலன் இல்லாமல் வந்து திருமணம் பண்ணுறது எப்படி, அதே மாதிரி வந்து ஒரு தசாபுத்தி நடக்காமல் வந்து திருமணம் பண்ணுறது எப்படி அப்படின்றத முழுக்க முழுக்க நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இப்போ வந்துட்டு நக்கா மேஷம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேஷத்திற்கு வந்து நாம் வந்து ஒரு திருமண பொருத்தம் பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு ஆணுக்கு நம்ம சுக்கிரனை வந்து ஒரு களத்திர ஸ்தானாதிபதியாகவும் ஒரு பெண்ணுக்கு செவ்வாயை நம்ம வந்து களத்திர ஸ்தானாதிபதியாகவும் நம்ம எடுத்துக்கணும். களத்திரம் அப்படின்னா வரக்கூடிய கணவன், வரக்கூடிய மனைவி, இதுதான் நம்ம வந்து களத்திரம் அப்படின்றத சொல்கிறோம். அப்போ வந்துட்டு என்னாக்கா லக்னத்திற்கு வந்து மேஷ லக்னத்திற்கு 7ஆம் இடம் அப்படின்றது வந்து சுக்கிரன், அதேமாதிரி வந்துட்டு என்னாக்கா வந்து பெண்ணுக்கு வந்து நம்ம வந்து செவ்வாயை எடுத்துக்கணும். அப்போது இந்த 7ஆம் இடத்தில் வந்து இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் நமக்கு வந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னு பார்க்கணும், அதே மாதிரி வந்து லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்குன்னு பார்க்கணும், அது எந்த பாதத்தில் இருக்குன்னு பார்க்கணும், அது எந்த டிகிரியில் இருக்குன்னு பார்க்கணும். இது வந்து ஒரு ரகம். அதே மாதிரி வந்து செவ்வாயும் ஒரு பெண்ணுக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, செவ்வாய் வந்து ஒரு எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, எந்த ராசியில் இருக்குது,
என்ன பாதத்தில் இருக்குது, என்ன டிகிரியில் இருக்குது, இவ்வளவையும் நம்ம பார்த்து தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். அப்போது ஒரு மேஷ லக்னத்திற்கு வந்து சுக்கிரனையும் எடுக்கணும், ஒரு பெண்ணுக்கு அப்படின்னாக்கா வந்து செவ்வாயும் எடுக்கணும். அப்போ வந்துட்டுனாக்கா இரண்டு பேரோட ஜாதகத்திலையும் அந்த செவ்வாயும் சுக்கிரனும் நாம் வந்து கணக்கு பண்ணால் மட்டும்தான் திருமண வாழ்க்கை அப்படின்றது வந்து நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போ மேஷ லக்னத்திற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏழாம் இடத்துக்குரியவன் சுக்கிரன், அவன் வந்து லக்னத்திற்கு வந்து எத்தனாம் இடத்துல இருக்கான் அப்படின்றதான் நம்ம பார்க்கணும். அது வந்து 6, 8, 12 மறைஞ்சாலும் சில பல நட்சத்திரங்களில் வந்து இருந்தாலும் சில பல பாதங்களில் வந்துட்டு இருந்தாலும் திருமண வாழ்க்கை அப்படின்றது வந்து நமக்கு வந்து ஸ்திரம் இல்லாமல் போயிடுறது. அதே மாதிரி வந்துட்டுனாக்கா வந்து பெண்ணுக்கு வந்து செவ்வாயும் 6, 8, 12 மறையாமல் சில பல நட்சத்திரங்களில் வந்து இருக்காமல் சில பல கிரகங்கள் பார்வைப்படாமல் இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா அந்த பொண்ணுடைய வாழ்க்கை அப்படின்றதும் அது வந்து பாதிக்கப்படுது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்துட்டுனாக்கா வந்து பொதுவாக நம்ம வந்துட்டுனாக்கா தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், மகேந்திர பொருத்தம் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்து திருமணம் பண்ணால் நல்லதா நல்லது இல்லையான்னு கேட்டால் 100%க்கு 100% வந்து அது கெட்டது அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ வந்துட்டுனாக்கா ஜாதக பொருத்தம் அப்படின்றத வந்து பார்க்காம வெறும் 10 பொருத்தத்தை வச்சு வெறும் நட்சத்திரத்தை வச்சே நம்ம பார்க்கக்கூடிய பொருத்தம் என்பது வந்து அது சிறப்பில்லை அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு லக்னத்திற்கு வந்து மேஷ லக்னத்திற்கு வந்து 6ஆம் இடத்துக்குரியவன் அப்படின்னு இருக்கக்கூடியவன் இப்போ வந்துட்டு நான் 7ல் உட்காந்தாலோ இல்லை 7ஆம் இடத்துக்குரியவன் 6ல் உட்காந்தாலோ இல்லை வந்து 8ஆம் இடத்துக்குரியவன் 7ஆம் இடத்துல உட்காந்தாலோ இல்லை 7ஆம் இடத்துக்குரியவன் 8ஆம் இடத்துல போய் உட்காந்தாலோ இல்லை 12ஆம் இடத்துக்குரியவன் 7ல் உட்காந்தாலோ இல்லை வந்து 7ஆம் இடத்துக்குரியவன் 12ல் உட்காந்தாலோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கைக்கு வந்து பங்கம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து மேஷ லக்னத்திற்கு பாதகஸ்தானமான கும்பத்தில் வந்து ஒரு 7ஆம் இடத்துக்குரியவன் உட்கார்ந்தாலும் அதுவும் தப்பு தான். அதே மாதிரி வந்து மேஷ லக்னத்திற்கு வந்து பாதகஸ்தானாதிபதியான சனி பகவான் அவர் வந்துட்டுனா 7ஆம் இடத்துல போயிட்டு இப்போ வந்து மேஷத்தில் இருந்து பார்க்கும்போது 11ஆம் இடம் வந்து சனி பகவானுடைய இடம். அந்த சனி பகவான் அப்படின்றது வந்து 7ஆம் இடத்துல போய் உச்சம் அடைஞ்சிட்டான் அப்படின்னாக்கா எப்பவுமே மேஷ லக்னக்காரங்களுக்கு 7ஆம் இடம் வந்து சனி பகவான் உச்சம் அடைகிறது வந்து நல்லது இல்லை. அப்போ பாதகஸ்தானாதிபதி உச்சம் அடையக்கூடாது அப்படின்றத எடுத்துக்கணும். அப்போது இவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை அப்படின்றது வந்து ஒரு 11ஆம் இடத்து அதிபதியானவன் அவன் 7ஆம் இடத்துல உச்சம் அடைஞ்சாலும் தப்பு. அதே மாதிரி வந்து என்னென்னா 7ஆம் இடத்துக்குரியவன் கும்பத்தில் போய் வந்து உட்கார்ந்தாலும் தப்பு. அப்போது இது வந்து மேஷ ராசிக்காரங்களுக்கு வந்து இப்போ வந்துட்டுனாக்கா வந்து ஒரு பெண்ணுக்கு நம்ம வந்துட்டுனாக்கா ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னும் போது செவ்வாய் பகவான் அப்படின்றது வந்து கும்பத்தில் உட்காரக்கூடாது. அதே மாதிரி வந்துட்டுனாக்கா வந்து 7ஆம் இடத்துலையும் உட்காரக்கூடாது. இது மாதிரிலாம் வந்துட்டு நம்ம வந்து மேஷ லக்னத்துக்கு பார்க்கணும். அதே மாதிரி ரிஷப லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது 7ஆம் இடத்துக்குரியவன் செவ்வாய். அப்போ வந்துட்டுனாக்கா ஒரு ஆணுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அங்கேயும் சுக்கிரனை வந்து பார்க்கணும். அப்போது இப்போ மேஷ லக்னத்துக்கு பொறுத்த வரலையும் நம்ம வந்து சுக்கிரனை தான் எடுக்கிறோம், செவ்வாயும் எடுக்கிறோம். அதே மாதிரி தான் ரிஷப லக்னத்திற்கும் அதே மெத்தேடு தான். இப்போ வந்துட்டுனாக்கா வந்து 7ஆம் இடத்துக்குரியவன் ஒரு ஆணுக்கு வந்துட்டு இப்போ 7ஆம் இடத்துக்குரியவன் செவ்வாய். அதே மாதிரி கலத்திராதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவன் அவன் வந்து சுக்கிரன். அப்போது ரிஷப லக்னத்திற்கு வந்து 7ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் மகரத்தில் இருந்து அது உச்சம் அடையுது அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து நல்லதா அப்படின்னு கேட்டால் நல்லது இல்லை. ஏன் அப்படின்னா மேஷ லக்னத்திற்கு 7ஆம் இடம் வந்து 7ஆம் இடம் வந்து கலத்திரஸ்தானம். மேஷ ரிஷப லக்னத்திற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிஷப லக்னத்திற்கு வந்து 7ஆம் இடத்துக்குரியவன் செவ்வாய் கலத்திரஸ்தானம். அந்த கலத்திரஸ்தானாதிபதி செவ்வாய் அப்படின்றது வந்து உச்சம் அடைஞ்சிது அப்படின்னா அது தவறு தான் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுக்கிரனும் அப்படித்தான், ஒரு கும்பத்தில் இது மகரத்தில் போய் அது வந்து உட்காரக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து மிதுன லக்னம். மிதுன லக்னத்திற்கு 7ஆம் இடத்தபதி குரு. ஒரு ஆணுக்கு வந்து சுக்கிரனையும் பார்க்கணும், குருவையும் பார்க்கணும். ஒரு பெண்ணுக்கு வந்து குருவையும் பார்க்கணும், அதே மாதிரி வந்து செவ்வாயும் பார்க்கணும்.
அப்போ மிதனத்தில் இருக்க மிதன லக்னக்காரங்களுக்கு ஏழாம் இடத்துல குரு உட்கார்ந்தாலும் சரி, அந்த மிதன லக்னக்காரங்களுக்கு சுக்கரன் அந்த இடத்துல உட்கார்ந்தாலும் சரி, இல்லை வந்து தனுசில் வந்து பார்த்தீங்கன்னா தனுசுலேயே வந்துட்டேனாக்கா வந்து அந்த இடத்துல போயிட்டு வந்துட்டேனாக்கா வந்து செவ்வாயோ இல்லை வந்து குருவோ உட்காந்தாலும் சரி சுக்கரனே உட்காந்தாலும் சரி அது நல்லதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்போ வந்துட்டுனாக்கா வந்து மிதன லக்னக்காரங்களுக்கும் ஏழாம் இடத்துக்குரியவன் குரு லக்னத்துக்கு ஆறாம் 6, 8, 12 வந்து மறையக்கூடாது. அதே மாதிரி வந்துட்டேனாக்கா வந்து சில பல நட்சத்திரங்களில் இருக்கக்கூடாது, சில பல பாதங்களில் இருக்கக்கூடாது, சில பல கிரக பார்வையில் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்துட்டேனாக்கா ஒரு கடக லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது கடக லக்னத்திற்கு வந்து ஏழாம் இடம் வந்து சனி. பொதுவாக வந்து கடக லக்னக்காரர்களுக்கு எப்போவுமே வந்து திருமண வாழ்க்கை அப்படின்றது வந்து அதிகமாக வந்து ஜெயிக்கிறது இல்லை. அப்போது கடக லக்னத்தை பொறுத்தவரையிலும் ஏழாம் இடத்த அதிபதியான சனி பகவானையும் ஆணுக்கு பார்க்குறதா இருந்தால் சனி பகவானையும் பார்க்கணும், சுக்கர பகவானையும் பார்க்கணும், பெண்ணுக்கு பார்க்குறதா இருந்தால் சனி பகவானையும் பார்க்கணும், செவ்வாய் பகவானையும் பார்க்கணும். அப்போ வந்துட்டுனா கடக லக்னத்திற்கு சனி பகவான் ரிஷபத்தில் உட்காந்தா தவறு, அதே மாதிரி வந்து ஒரு ஆணுக்கு சுக்கரனே வந்துட்டு ரிஷபத்தில் உட்காந்தா தவறு, அதே மாதிரி வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து சனி பகவான் ரிஷபத்தில் உட்கார்றது தவறு, செவ்வாய் ரிஷபத்தில் உட்கார்ந்தாலும் தவறு. அப்போ வந்துட்டு ஒரு கடகத்தர் கடக ராசிக்காரங்களுக்கு கடக லக்னக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துக்குரியவன் அப்படின்றவன் பாதகஸ்தானமான ரிஷபத்தில் உட்காரக்கூடாது, அப்போ திருமண வாழ்க்கை அப்படின்றது பங்கப்படும். அடுத்தது சிவராசி. இப்போ எப்படி வந்து கடகராசிக்கு நம்ம வந்து ஆகாதுன்னு சொன்னோமோ அதே மாதிரி வந்து சிம்ம லக்னம் சிம்ம ராசி இவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை அப்படின்றது வந்து ஜெயிக்கிறது இல்லை. அப்போ இவங்களுக்கும் ஆணுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஏழாம் இடம் என்பது வந்து சனி பகவான் சுக்கரனையும் பார்க்கணும், அதே மாதிரி வந்து ஒரு பெண்ணுக்கு சனி பகவானையும் பார்க்கணும், அதே மாதிரி செவ்வாய் பகவானையும் பார்க்கணும். அப்போ கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் ஒரே ஆள் தான் நீங்கள் பார்க்கணும். ஆனால் வந்து இப்போ கடக சிம்ம லக்னக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துக்குடியான சனி பகவான் மேஷத்தில் வந்து உட்காரக்கூடாது, அதே மாதிரி வந்து ஆணுக்கு சுக்கர பகவான் மேஷத்தில் உட்காரக்கூடாது, ஒரு பெண்ணுக்கு பெண்ணுக்கு வந்து மேஷத்தில் செவ்வாய் உட்காரக்கூடாது. அப்போ வந்துட்டு லக்னத்துக்கு வந்துட்டேனாக்கா வந்து ஏழுக்குரியவனும் செவ்வாய் சுக்கரன் அப்படின்றவனும் அவன் வந்துட்டேனா இந்த இடத்துல போய் உட்கார்ந்தான் அப்படின்னா வந்து தவறானது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கன்னியா லக்னத்திற்கு நமக்கு வந்துட்டேனாக்கா வந்து குரு பகவான் ஒரு ஆணுக்கு சுக்கரனையும் பார்க்கணும் குருவையும் பார்க்கணும், ஒரு பெண்ணுக்கு வந்து குருவையும் பார்க்கணும் செவ்வாயும் பார்க்கணும். இப்போ வந்துட்டேனாக்கா வந்து ஒரு கன்னியா லக்னத்துக்கு ஏழாம் இடமான தனுசுலியே இவங்க ரெண்டு பேருமே உட்காரக்கூடாது. ஆறு இந்த சுக்கர பகவானும் உட்காரக்கூடாது, குரு பகவானும் உட்காரக்கூடாது. இப்போ சுக்கர பகவான் அப்படின்றது வந்து பாதகஸ்தானத்தில் போய் உச்சமடையுது. அப்போ வந்து பாதகஸ்தானத்தில் வந்து போய் ஒரு ஆணுக்கு சுக்கர பகவான் வந்து பாதகஸ்தானத்தில் போய் உச்சமடைகிறது அப்படின்னா அது நல்லதில்லை. அதே மாதிரி வந்து செவ்வாயும் மீனத்தில் போய் உட்கார்றது வந்து நல்லதில்லை, குரு பகவானும் மீனத்திலே உட்கார்றது நல்லதில்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து நானாக்கா வந்து தனு லக்னம் சாரி துலாம் லக்னம் துலாம் லக்னக்காரர்களுக்கு ஏழாம் இடம் என்பது செவ்வாய். ஒரு ஆணுக்கு சுக்கரனையும் பார்க்கணும் செவ்வாயையும் பார்க்கணும், அப்போ அந்த சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் அப்படின்றவர் வந்து சிம்மத்தில் இருக்கக்கூடாது. அப்போ வந்து செவ்வாய் வந்துட்டும் சுக்கரனும் கண்டிப்பாக வந்துட்டுனாக்கா சிம்மத்தில் இருந்தாங்க அப்படின்னா இவர்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது பாதிக்கப்படுது. அதே மாதிரி வந்து விருச்சிகம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆணுக்கு ஏழாம் இடமான சுக்கரன், அதே மாதிரி வந்துட்டு ஏழாம் இடமான சுக்கரனே ரெண்டு பேரும் வர்றதுனால ஆணுக்கு சுக்கர பகவான் அப்படின்றது வந்து கடகத்தில் போய் உட்காந்துடக்கூடாது, அது ரொம்ப தப்பு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு அப்படின்னு பார்க்கும்போது சுக்கரனையும் பார்க்கணும், அதே மாதிரி வந்து செவ்வாயும் பார்க்கணும். அது வந்து என்னாக்கா வந்து இது கடகத்தில் போய் உட்காந்ததுன்னா அது பாதகஸ்தானம், திருமண வாழ்க்கை பாதிப்படையும். அதே மாதிரி வந்து தனுர் லக்னம் தனுர் லக்னத்துக்கு ஏழாம் இடம் என்பது புதன். ஒரு ஆணுக்கு புதனையும் பார்க்கணும் சுக்கரனையும் பார்க்கணும், ஒரு பெண்ணுக்கு செவ்வாயும் பார்க்கணும் புதனும் பார்க்கணும். அப்போ 6, 8, 12 வந்து மறைஞ்சாலும் கூட சில பல நட்சத்திரங்களில் இருந்தாலும் கூட சில பல பாதங்களில் இருந்தாலும் கூட அது வந்து தவறாகும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும்.
இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப பாதக ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்ப வந்து மிதுனம், மிதுன லக்னத்துக்கு ஏழாம் இடமே வந்து பாதகஸ்தானம். அதே மாதிரி வந்து என்னாக்கா தனுர் லக்னத்துக்கு ஏழாம் இடமே பாதகஸ்தானம். அதே மாதிரி வந்து கன்னியா லக்னத்துக்கு ஏழாம் இடமே பாதகஸ்தானம். மீன லக்னத்திற்கு ஏழாம் இடமே பாதகஸ்தானம். இப்ப இந்த நாலு லக்னக்காரர்களுக்கு மனைவியே எதிரியாவாங்க, கணவனே எதிரியாவாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மகர லக்னம். மகர லக்னத்திற்கு வந்து ஏழாம் இடம் என்பது சந்திரன், அது வந்து விருச்சிகத்தில் வந்து இருந்துடக்கூடாது. அதே மாதிரி வந்து என்னாக்கா ஒரு ஆணுக்கு சுக்கிரன், அவங்களும் விருச்சிகத்தில் இருக்கக்கூடாது. ஒரு பெண்ணுக்கு சந்திரனும் செவ்வாயும் கண்டிப்பாக வந்துட்டேனாக்கா வந்து விருச்சிகத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து தவறு அப்படின்றத எடுத்துக்கணும். அதே மாதிரி வந்து கும்ப லக்னம், கும்ப லக்னத்திற்கு வந்து ஏழாம் இடம் என்பது சூரியன், அது வந்துட்டேனாக்கா சூரியன் அப்படின்றவ சுக்கரனோட வீட்டில், அதாவது துலாம் வீட்டில் உட்காரக்கூடாது. அதே மாதிரி வந்து செவ்வாய் அப்படின்றது வந்து எப்பவுமே வந்து துலாம் வீட்டில் உட்காரக்கூடாது ஒரு பெண்ணுக்கு. ஒரு ஆணுக்காக இருந்தால் சுக்கரனும் சுக்கரன் வந்து துலாமிலே உட்காரக்கூடாது, அப்போ திருமண வாழ்க்கை பாதிக்கும். அதே மாதிரி வந்து என்னாக்கா வந்து கும்ப லக்னக்காரர்களுக்கு சில பல நட்சத்திரமான இடத்துல வந்து உட்கார்ந்தாலும், சில பல பாதங்கள் அப்படின்றது வந்து உட்கார்ந்தாலும் கூட அதுவும் வந்து கெட்டது தான் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது மீன லக்னம். மீன லக்னத்திற்கு வந்து ஏழாம் இடம் என்பது புதன். இங்கே வந்து ஆணுக்கு அப்படின்னு பார்க்கும்போது சுக்கரனையும் பார்க்கணும், புதனையும் பார்க்கணும். ஒரு பெண்ணுக்கு அப்படின்னு பார்க்கும்போது சுக்கரனையும் பார்க்கணும், புதனையும் பார்க்கணும், செவ்வாயும் பார்க்கணும். அப்போ இந்த இரண்டு பேருமே கண்ணியில் இருக்கக்கூடாது. அப்போ கண்ணியில் இருந்ததுன்னா பாதகஸ்தானம், அப்போ திருமண வாழ்க்கை அப்படின்றது வந்து பாதிப்படையும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போ எந்தமாக இருந்தாலும் நம்ம வந்துட்டு என்னாக்கா வந்து ஒரு கலத்திர ஸ்தானாதிபதி அப்படின்றவன் ஏழுக்குரியவன் ஏழாம் வீட்டில் உட்கார்றது தவறு. அதே மாதிரி வந்துட்டுனா ஏழுக்குரியவன் அவன் பாதக ஸ்தானாதிபதியாக இருந்து அவன் லக்னத்திலேயே உட்கார்றது அப்படின்றது வந்து தவறு. இது நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுதான் அந்த திருமணம் அப்படின்றத பண்ணணும். இப்போ இதெல்லாம் வந்து பொருத்தத்தில் நம்ம பார்த்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இன்றைக்கி ஜோதிடர்களும் சரி, இன்னை மக்களும் சரி, எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி ஒரு நெட்டில் போய் பொருத்தம் பார்த்துக்கிறது. அதே மாதிரி வந்துட்டேனாக்கா வந்து 100 பேர் வந்து க்யூவில் நின்றுட்டுருப்பாங்க. அந்த டைமில் போயிட்டு நீங்களும் வந்துட்டு போய் என்ன பண்ணுவீங்க, பொருத்தம் பார்த்துட்டு வந்துடுவீங்க. அவர் பொருத்தம் பார்க்குறதுக்கு வந்து 10 நிமிஷம் தான் எடுத்துப்பார். அதில் 100 ரூபாயை கொடுத்துட்டு பொருத்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருவாங்க, அதை நீங்கள் வாங்கிட்டு வந்துடுவீங்க. அதில் என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஒன்றுமே கிடையாது. ஒரு பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா எவ்வளோ நாள் ஆகும் தெரியுங்களா? குறைஞ்சபட்சம் 3 நாள் இல்லாமல் ஒரு பொருத்தம் பார்க்கவே முடியாது. ஏன் அப்படின்னாக்கா ஒரு பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா ஆணுடைய நட்சத்திரம் பெண்ணுடைய நட்சத்திரம் என்னன்னு பார்க்கணும். அதே மாதிரி வந்து ரெண்டு பேருடைய ஜாதகத்திலையும் வந்து கிரகச்சேர்க்கை என்னன்னு பார்க்கணும். அதே மாதிரி வந்து லக்னத்தினுடைய அதிபதி என்னன்னு பார்க்கணும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை இப்போ வந்து எப்படி இருக்கும்னு பார்க்கணும். இவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணால் வாழ்க்கையில் வந்து ஜெயிப்பாங்களான்னு பார்க்கணும். வாழ்நாள் முழுவதும் இவங்க வாழ்க்கையில் வந்து பிரியாமல் இருப்பாங்களான்னு பார்க்கணும். இவங்களுடைய குழந்தை சந்ததிகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை பிறந்தா இவங்களுடைய குடும்ப விருத்தி எப்படின்றத பார்க்கணும். ஒரு திருமணம் பண்ணியாச்சு அப்படின்னாக்கா இவங்களுடைய வாழ்க்கையினோட வசதிகள் எப்படி இருக்கும், அதே மாதிரி இவங்களுடைய திருமண பந்தம் எப்படி இருக்கும், இதெல்லாம் வந்துட்டு பார்க்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திருமணம் பண்ண பிறகு, ஒரு குழந்தை பிறந்த பிறகு ஒரு கணவன் மனைவி இருவரும் உயிரோடு இருப்பாங்களா, அதே மாதிரி வந்து திருமண பந்தத்தில் வந்து இவங்களுக்கு வந்து வேற யாராவது வந்துட்டு இல்லீகல் யாருன்னா அதை வந்துடுவாங்களா. ஏன்னா இப்போ வந்துட்டு என்னக்கா திருமணம் அப்படின்றது வந்து நம்ம பண்ணிடுறோம், நடுவில் வந்து நல்ல வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும், திடீர்னு யாருனா ஒரு பெண் நடுவில் குறுக்கால் வருவாங்க, அதனால் குடும்பம் பிரியுமான்னு நம்ம அந்த இடத்துல தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ வந்து ஒரு பையனுடைய ஒரு கேரக்டர் அப்படின்றதையும் ஒரு பொண்ணுனுடைய கேரக்டர் அப்படின்றதையும் ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் வந்து திருமணம் நடக்குமா அப்படின்றதையும் திருமணம் நடந்தால் கடைசி வரலையும் இவங்க வந்துட்டு இருப்பாங்களா அப்படின்றதையும்
இவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்குமா அப்படின்றதையும், இவங்களோட வாழ்க்கையில வேற ஏதாவது வந்துட்டு இல்லீகல் தொடர்பு அப்படின்றது வருமா, அப்படி வந்து திருமண பந்தம் முறியுமா அப்படின்றத வந்து நாம அப்பயே வந்து சொல்லிடலாம். அப்போ ஒரு மனிதன் அப்படின்றவன் ஒரு ஆணன் நம்பி ஒரு பெண்ணை நம்பி வரான். அப்போ வரும்போது அவனுக்கு வந்து கல்யாணம் பண்ண பிறகு ஒரு பொண்ணு வந்து அவனோட வாழ்க்கையில் அவன் அதுவரையும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தான். ஒரு பொண்ணு என் பொண்டாட்டி வந்த பிறகு என் வாழ்க்கை நல்லா இருக்கு அப்படின்றது வந்து சொல்கிறது. அதே மாதிரி வந்துட்டு என் பொண்ணு என் பையன் பிறந்த பிறகு என் வாழ்க்கையில் வந்து நல்லா வீடு அதே மாதிரி வாகனங்கள் இந்த மாதிரிலாம் நான் வந்து வசதியாக இருக்கேன், பிஸ்னஸில் நான் நல்லா குரோத்தாக இருக்கேன் அப்படின்ற இந்த ஒரு விஷயங்கள்லாம் தன்னுடைய மனைவியை வச்சுத்தான் அப்படின்றதையும் தன்னுடைய பிறக்க போகிற குழந்தைகளை வச்சுத்தான் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். ஒரு பெண்ணனுடைய ஜாதகம் நாம் வந்து எடுக்கும்போது ஒரு ஆணனுடைய ஜாதகத்தையும் எடுக்கும்போது 50-50 ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் 50-50 வந்து மேட்ச் பண்ணணும். அப்போ வந்துட்டு நாக்கா வந்து லக்னத்திலேருந்து ஆரம்பித்து 9 கிரகத்திலேருந்து ஆரம்பித்து 108 பாதத்திலேருந்து ஆரம்பித்து அதேமாதிரி 27 நட்சத்திரத்திலேருந்து ஆரம்பித்து அதே மாதிரி வந்துட்டுனாக்கா இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி நீங்கள் எந்த நேரத்தில் என்ன பார்க்க வரீங்க, அதாவது வந்து ஜோதிடரை பார்க்க வரீங்க, பார்க்கக்கூடிய நேரம் அப்போ நீங்கள் வந்த லக்னம் என்ன, நீங்கள் வந்த ஓரை என்ன, நீங்கள் வந்த நாள் என்ன, அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து என்கிட்ட வந்தபோது உங்களுக்கு அன்னைக்கு எதனா சந்திராஷ்டங்க தினங்கள் இருக்கா, இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டியது அப்படின்றதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு கருத்து. அப்போது நீங்கள் வந்து ஒரு பொண்ணுடைய ஒரு பையனுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னும் போது என்னைக்கு நீங்கள் பொருத்தம் பார்க்க வரீங்களோ அன்னைக்கு வந்துட்டு பொண்ணுக்கோ ஆணுக்கோ சந்திராஷ்டம தினம் இருந்தாலே அன்னைக்கு வந்து நீங்கள் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது, அந்த பையனை கல்யாணம் பண்ணக்கூடாது. ஏன்னா அப்போவே ரிசல்ட் நமக்கு வந்து தெரிஞ்சு போயிடும். அதே மாதிரி வந்துட்டுனாக்கா வந்து என்னைக்கு நம்ம வந்து ஒரு பொருத்தம் பார்க்க வரோமோ அன்னைக்கு வந்து வீட்டிலேருந்து ஒரு ஜோதிடரை பார்க்க வரீங்க, அப்போ பல தடங்கல்கள் வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், வேண்டாம் இந்த இது நமக்கு நிறைய இன்டியூஷன் காமிக்கும், ஆனால் அதை நம்ம பொருட்படுத்துறதெல்லாம் கிடையாது. எல்லாத்தையும் உதறி தள்ளிவிட்டு நம்ம மாட்டு உழுந்தழிச்சு என்ன நோக்கமோ அதோ வந்து தேடி வந்துடுறோம். அப்போது ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ ஒரு பொண்ணு பார்க்கவோ போகும்போது ஒரு ஜோதிடரையே நாம் பார்க்கும்போது வண்டி பஞ்சர் ஆகலாம், இல்லை ஆக்சிடெண்ட் ஆகலாம், இல்லை வந்துட்டுனாக்கா வந்து திடீர்னு பொண்ணு வீட்டுக்காரங்களே வந்து இன்னைக்கு வராதிங்க அடுத்த வாட்டி வாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆக மொத்தத்தில் நிறைய இன்ட்யூஷன் நமக்கு வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் அதை வந்துட்டுனாக்கா வந்து நம்ம வந்து கிடச்சா போகிறோம் அப்படின்னு நினச்சி போகக்கூடாது. அப்போ வந்துட்டுனாக்கா ஒரு விஷயத்துக்கு வந்து நமக்கு லேட் ஆகுது அப்படின்னா அந்த ஒரு விஷயம் வேணான்னு அர்த்தம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் வந்துட்டுனாக்கா வந்து ஒரு திருமணம் அப்படின்றது வந்து நடக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா பொருத்தம் பார்க்கறதுக்கு நமக்கு 3 நாள் எடுத்துக்கணும். இன்றைக்கி வந்துட்டுனாக்கா வந்து ஏதோ ஒரு 10 நிமிஷத்தில் பொருத்தம் பார்த்துடலாமா அப்படின்றதும் ஒரு பெரிய பெரிய ஜோதிடர் ஏசி ரூமில் உட்காந்து நல்லா வந்துட்டு ஜாதகம் பார்க்குறாங்க அப்படின்னு பெருமைக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு போகிறதும் இதெல்லாம் வந்து தவறு. முதல்ல வந்து ஜாதகத்தை ஜாதகமாக பார்க்கணும், ஜாதகத்தை சாதகமாக பார்க்குறவங்கள்ட்ட போகாதீங்க. அதே மாதிரி வந்து ஒரு ஜாதகம் பார்க்குறோன்னா நமக்கு வந்து இந்த பொண்ணுக்கு இந்த பையனை வந்து திருமணம் பண்ணலாமா பண்ணக்கூடாது, எந்த டைமில் பண்ணணும் அப்படின்றத எடுத்துக்கணும். இப்போ பொருத்தம் அப்படின்றத வந்து பார்த்தாச்சு. இப்போ பொருத்தம் பார்த்தாச்சு அப்படின்ன பிறகு கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்ன போது திருமண மண்டபம் கிடைக்கிறனால திருமணத்தை வைக்காதீங்க. அது வந்து என்னென்னா கோவிலில் கூட வச்சுக்க தவறு கிடையாது, ஆனால் திருமணம் அப்படின்றது வந்து சந்திராஷ்டம தினத்தில் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வந்து பையனுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கக்கூடாது. பொதுவாக வந்துட்டு என்னைக்கு கல்யாணம் பண்ணுறோமோ ரெண்டு சம்பந்திகளுக்கும் சந்திராஷ்டம தினம் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அவங்களால தான் முதல் நமக்கு பிரச்சனையே வரும். அப்போ வந்துட்டுனாக்கா வந்து பெண்ணுடைய அப்பா அம்மாவுக்கும் பையனுடைய அப்பா அம்மாவுக்கும் சந்திராஷ்டம தினம் இல்லாமல் ரெண்டு பேருக்குமே திருமணம் பண்ணக்கூடியவங்களுக்கும் சந்திராஷ்டம தினம் இல்லாமல் பார்க்கறது நல்லது.
அதே மாதிரி வந்து திருமண டேட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4, 13, 22, 31 அதே மாதிரி 7, 16, 25, 29 ஷார்ப்பான 5, ஷார்ப்பான 8 இந்த மாதிரி 18 இந்த மாதிரி தேதிகள் அப்படின்றத வந்து கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி டேட்டில் திருமணம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு டேட்டுக்கும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும். நம்ம வந்துட்டு என்னாக்கா பிரச்சனைன்னு வந்துட்டு உங்ககிட்ட சொல்லிட்டேன், என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்றத நம்ம திருமண பொருத்தம் பார்க்குறோம் அப்படின்னும் போது அது தெரிஞ்ச ஜோதிடர்களே சொல்லிடுவாங்க. அப்போ வந்துட்டு என்னாக்கா வந்து இந்த தேதியில் மண்டபம் கிடைச்சாலும் சரி பண்ணக்கூடாது. இப்போ ஒரு கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாலில் திருமணம் பண்ணுறது, அதாவது வந்து பெரிய மினி ஹாலில் பண்ணுறது, அதேமாதிரி ஹோட்டலில் வந்து திருமணம் பண்ணுறது, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய விஸ்தாரமான இடத்துல வந்துட்டு திருமணத்தை பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாது. அதாவது வந்துட்டு ஆகாயம் சாட்சியாக பண்ணணும், ஆனால் வந்துட்டு ஆகாயம் பார்த்த மாதிரி திருமணம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வந்துட்டுன்னா மினி ஹால், ரிசப்ஷன் ஹால் அந்த மாதிரி வந்துட்டு ஹாலில் வந்துட்டு திருமணம் பண்ணுறதுனால நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க கெட்டது தான். ஏன்னா ஒரு திருமண மண்டபம் அப்படின்றது வந்தும் ஒரு கோவில் அப்படின்றதும் அந்த மாதிரி இடத்துல திருமணம் பண்ணுறது தான் நமக்கு வந்து சிறப்பு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்துட்டு நாங்கள் ஒரு டேட்டை பார்த்துட்டோம், டேட்டை பார்த்துட்டு ஒரு கல்யாணத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப்போது என் மாமனுக்கு லீவ் இல்லை, என் மச்சானுக்கு லீவ் இல்லை, எங்கள் அப்பாவுக்கு லீவ் இல்லை, ஏன் கல்யாணம் பண்ணிக்க போகிறவனுக்கே லீவ் இல்லைன்ட்டு அவனுக்கு என்னைக்கு லீவோ அன்னைக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் மண்டபமே டேட் இல்லை, மண்டபத்தில் வந்துட்டு இந்த டைம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, அவன் ஏதோ ஒரு நாள் சொல்லுவாங்க, அந்த டேட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு வருவாங்க. ஓகேங்களா? அதாவது வந்து பாதகமான திதியில் பண்ணாலும் தப்பு, பாதகமான நட்சத்திரத்தில் பண்ணாலும் தப்பு, அதே மாதிரி பாதகமான நாளில் பண்ணாலும் தப்பு. அப்போது நமக்கு வந்துட்டு என்னாக்கா வந்து மண்டபம் பார்க்கும் போதும் சரி, அதே மாதிரி திருமண நாள் குறிக்கும் போதும் சரி, கண்டிப்பாக நமக்கு வந்து கரெக்டாக வந்துட்டுனா ஜோதிடர்கள் என்ன டேட்டு சொல்கிறாங்களோ அதைத்தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், அதை தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு உங்கள் இஷ்டத்துக்கு தேவையில்லாமல் கிடைக்கிற டேட்டில் கிடைக்கிற மண்டப நாளில் திருமணம் பண்ணிங்கன்னா தோற்று போயிடும். இது வந்து தவறு. அடுத்தது வந்து சில பேர் பார்த்திங்கன்னா முருகன் கோவிலில் திருமணத்தை வைப்பாங்க. அந்த முருகன் கோவிலில் திருமணம் வச்சோம் அப்படின்னா சில பல முருகன்கள் அப்படின்றது வந்து சிறப்பம்சமாக இருக்கும். சில பல முருகன் கோவில் அப்படின்றது இரு விவாகத்தை கொடுத்தே தீரும், அதே மாதிரி விவாகரத்தை கொடுத்து தீரும், அதே மாதிரி இரு விவாகத்தையும் கொடுக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்துட்டு என்னாக்கா முருகன் கோவிலில் திருமணம் பண்ணுறது சிறப்பாக சிறப்பு இல்லையா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக சிறப்பு இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சில பல முருகன் கோவில் அப்படின்றது வந்து ஓகே அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்கும், அதையும் நாம் வந்து ஃபில்டர் பண்ணணும். இப்போ வந்துட்டு ஒரு ஜாதகம் பார்க்கும்போதே இந்த கோவிலில் திருமணம் பண்ணுங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி குலதெய்வம் கோவிலில் தாலி கட்டுங்க அப்படின்னும் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி திசையில் உள்ள மண்டபத்தில் திருமணம் பண்ணுங்க அப்படின்னும் தெரிஞ்சுக்கலாம். அப்போ வந்து ஒரு ஜாதகத்தை பார்த்து ஒரு மனை அப்படின்றத வந்து ஏறுறது என்ன, திருமண மண்டபத்தில் ஏறினா நல்லது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அதே மாதிரி வந்து பந்தக்கால் அப்படின்றத வந்து வைக்கிறோம். பந்தக்கால் அப்படின்றத வந்து அவசியமானதா அப்படின்னு கேட்டால் அவசியமன்றது. பந்தக்கால் அப்படின்றது வந்து எதற்கு நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து அரசர்கள் அப்படின்றவங்க அவங்கக்கிட்ட வந்து தெரிவிக்கணும், இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் பண்ண போகிறேன், நீங்கள் வந்து வரணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நல்லா வந்துட்டுனாக்கா வந்து நல்லா தெரிஞ்சவங்களாக இருந்தால் அரசரே வருவார், அப்படி இல்லைன்னா அரசருடைய அவருடைய கோல், அரச கோல்னு இருக்கும், அதை வந்து அனுப்புவார். அப்போ வந்துட்டுனாக்கா அனுப்பும்போது
அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அரசர்கோள் வந்துட்டா அரசரே வந்துட்டு போனதா அர்த்தம். அப்போ எல்லார் கல்யாணத்துக்கும் அவர் வர முடியாது இல்லையா, அதனால வந்துட்டு அவர் கோல் எடுத்து அனுப்புவார். அதை என்ன பண்ணுவாங்க, அவரோட வாசலில் வந்துட்டுனாக்கா வைப்பாங்க. அதுதான் வந்து அரசக்கால் அப்படின்றது கணக்கு இருக்கு. இன்னைக்கு வந்துட்டுனாக்கா வந்து அந்த அரசக்கால் அப்படின்றது வந்து கல்யாண முருங்கை அப்படின்ற அந்த முருங்கை இதுதான் வைக்கணும். அப்படி இல்லைன்னா அரச மரத்தில் வந்து குச்சிகள் இருக்குது அப்படின்னா அதை நட்டு வைக்கலாம். இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, மூங்கில் கொம்பை கொண்டு வந்து வைக்கிறாங்க, சவுக்கு கொம்பை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதுவும் நெளி நெளியாக இருக்கும் கொம்பு, அதை கொண்டு வந்து வைப்பாங்க. மூங்கில் கொம்பு அப்படின்றது கெட்டத்துக்கு மட்டும்தான் பயன்படும். சவுக்கு கொம்பு அப்படின்றது வாழ்க்கை நசிஞ்சு போயிடும். அதேமாதிரி வந்து அரசம், அதேமாதிரி வந்து கல்யாண முருங்கை, இது மட்டும்தான் நம்ம வந்து நம்ம வாசலில் வந்துட்டு வைக்கணும். இப்போ நமக்கு வந்து ஒரு கல்யாண டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், பந்தக்கால் வைக்கிறதுக்கு வந்து நாள் இல்லை, அஷ்டமி நவமி குறுக்க நிற்கிது, ஆனால் டேட்டு மட்டும்தான் இருக்குது அப்படின்னும் போது, ஒரு கல்யாணத்திற்கு வந்து நம்ம வந்துட்டு என்ன பந்தக்கால் அப்படின்றது வச்சாதான் கல்யாணம் நடக்குமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அப்போ வந்து பந்தக்கால் வைக்காமலேயே நம்ம திருமணம் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம், அது தப்பில்லை. ஆனால் நீங்கள் வைக்கிற பந்தக்கால் ஒரு அஷ்டமிலேயோ ஒரு நவமிலேயோ ஒரு கரிநாள்லையோ இல்லை வந்து ஒரு கீழ் நோக்கு நாள்லையோ நீங்கள் வச்சு அந்த திருமணம் நடந்தது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய சாபக்கேடாகவும் பாபக்கேடாகவும் விவாகரத்து வரலையும் எடுத்துகிட்டு போகுன்றதை மறந்துடக்கூடாது, இதை தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நிலங்கிடுறது, டைமுக்கு வந்துட்டு நிலங்கிடணும், அதையும் பார்த்துக்கணும். அதே மாதிரி வந்துட்டு ஒரு பத்திரிக்கை அடிக்கிறது அப்படின்றது எல்லாமே வந்துட்டு ஜோதிடர்கிட்ட டேட்டை குறித்து வச்சுக்கோங்க. என்ன டேட்டு, என்ன நேரம், என்ன ஹோரை அப்படின்றத குறித்து அந்த டேட்டு அந்த நேரம் அந்த ஹோரையை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதே மாதிரி வந்துட்டனாக்கா வந்து முகூர்த்த டேட்டு அன்னைக்கு வந்து இருக்கும்போது ஒரு பெண்ணனுடைய லக்னத்துக்கு ஏழுக்குரியவன் கோச்சார ரீதியாக 6, 8, 12 மறைஞ்சிடக்கூடாது. அதேமாதிரி பாதக ஸ்தானத்தில் இருந்துடக்கூடாது. மாங்கல்ய ஸ்தானமான 8 அப்படின்றது வந்து எந்த ஒரு பாப கிரகங்களும் பார்த்துடக்கூடாது. இப்படித்தான் நம்ம வந்து முகூர்த்த தேதி அப்படின்றது வைக்கணும். அதேமாதிரி ஆண்களுக்கும் அப்படித்தான். அந்த மாதிரி வந்து வைக்கும்போது நமக்கு வந்துட்டு என்னாக்கா வந்து இந்த முகூர்த்த தேதி அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அப்போ வந்துட்டு என்னாக்கா வந்து அமாவாசைக்கும் 3 முன்னாடி வைக்கிறதும் தவறு, அதேமாதிரி வந்து பௌர்ணமிக்கும் 3 முன்னாடி வைக்கிறதும் தவறு. அதேமாதிரி வந்து ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணுக்கு ஒரு முகூர்த்த தேதி வைக்கிறீங்க அப்படின்னா அன்னைக்கு சந்திராஷ்டம தினம் இருக்கக்கூடாது. அதேமாதிரி வந்துட்டுனாக்கா அவங்களுடைய லக்னத்திற்கு 7, 8 எங்கேயுமே வந்து 6, 8, 12 பாதகஸ்தானத்தில் போய் மறைஞ்சிடக்கூடாது. இதெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திருமண தேதி அப்படின்னு வைக்கிறோம் அப்படின்ன போது தாலி எடுக்கிறது அப்படின்றது சில பேர் வந்து அவங்க வந்து செய்வாங்க, சில பேர் வந்து கடையில் போய் வாங்குவாங்க. அப்போ வந்துட்டு என்றைக்குமே வந்து தாலி என்பது வந்து குரு உறை அப்படின்றது வந்து பெஸ்ட்டு. அதேமாதிரி அதற்கு கூட நம்ம வந்து டேட்டை ஃபிக்ஸ் பண்ணணும், அந்த நேரத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதுவும் குரு உறையாக இருக்கிறது வந்து பெஸ்ட்டு. அந்த நேரத்தில் தான் நமக்கு குரு உறையை தவிர்த்து வேற எந்த ஓரையும் தாலிக்கு உகந்ததா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்போ வந்து அதையும் நம்ம வந்து பார்க்கணும். இப்போ வந்துட்டுனாக்கா நம்ம வந்து ஒரு ஜாதகம் அப்படின்றத வந்து எடுக்கிறோன்னு வச்சுங்க. இப்போ பத்திரிக்கை அடிக்கிறது கூட வந்து நம்ம நல்ல நேரத்தில் தான் அடிக்கணும், அதையும் நம்ம உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். பத்திரிக்கை வாங்கிறதும் அதே மாதிரி வந்துட்டுனாக்கா வந்து குலதெய்வம், இப்போ வந்து ஒரு பத்திரிக்கை அடிக்கிறீங்க அப்படின்னும் போது அந்த பத்திரிக்கையை வந்து நம்ம அடிக்கும் போது வந்து நல்ல நேரத்தில் வந்து அடிக்கணும், அதை நல்ல நேரத்தில் வாங்கணும், அதை நல்ல நேரத்தில் குலதெய்வத்திற்கு, அதே மாதிரி நம்மளோட குடும்ப தெய்வத்திற்கு, நம்மளுடைய எல்ல தெய்வத்திற்கு, நம்மளுடைய காவல் தெய்வத்திற்கு, அதே அதுக்கப்புறமா தான் நமக்கு யாராவது ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு பத்திரிக்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இதுதான் செய்ய வேண்டிய ஒரு முறை. இப்போ வந்துட்டு நான் ஒரு ஜாதகம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. மாதா பிதா பார்த்து திருமணம் பண்ணக்கூடாது, மாதா பிதா பார்த்து மனையேறி திருமணம் பண்ணக்கூடாதுன்றது இருக்குது. இப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து நம்ம பார்க்கும்போது சூரியன்றது அப்பா,
சந்திரன்றது அம்மா. அதே மாதிரி வந்து ஒரு ஆணுக்கு 9 இடமும் ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு 9 இடமும் இவங்க ரெண்டு பேருமே வந்து கண்டிப்பாக வந்துட்டேனாக்கா வந்து ஜாதகத்தில் பிறந்த ஜாதகத்தில் நீச்சம் அடைஞ்சிருந்ததுன்னா, அதே மாதிரி கோச்சார ரீதியாக நீச்சம் அடைஞ்சிருந்ததுன்னா அது வந்து கண்டிப்பாக மாதா பிதா பார்த்து திருமணம் பண்ணக்கூடாது, அவங்க பொண்ணு பார்த்து திருமணம் பண்ணாலும் ஜெயிக்காது. அதே மாதிரி வந்து அவங்க மற்றவங்களை பார்க்க சொல்லணும், மற்றவங்களை தாலி எடுக்க சொல்லணும், மற்றவங்களை புடவை எடுக்க சொல்லணும். அப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து அப்பா அம்மா வந்து பார்க்கவே கூடாது, அப்பா அம்மா திருமணம் பார்த்து திருமணம் பண்ணாக்கா இது வந்து ஜெயிக்காது அப்படின்னா ஜோதிடராகிய அவங்க வர்ற ஜாதகம் பார்க்குறவங்கள்ட்ட சொல்லணும். ஏன்னா சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அப்போ அப்பா அம்மா இல்லாமல் அப்பா அம்மா இல்லாமல் திருமணம் எப்படி அப்படின்னு கேட்கலாம், ஓகேங்களா? அதுக்குத்தான் மற்றவங்களை மனையேற விடுவாங்க. அப்போ அப்பா அம்மா வந்துட்டனாக்கா வந்து மனையேறி திருமணம் பண்ணக்கூடிய ஜாதகமா, இல்லை மற்றவங்க திருமணம் இது மனையேறி திருமணம் பண்ணக்கூடிய ஜாதகமா அப்படின்றத பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணுறது தான் உங்களுக்கு சிறப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி வந்துட்டனாக்கா ஜாதக அமைப்புகள் அப்படின்றது நிறைய பேர் வந்து தோல்வியுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அப்பா அம்மாவுடைய புரிதல் இல்லாதது தான். என் பொண்ணுக்கு நான் தான் பார்ப்பேன், என் பையனுக்கு நான் தான் பார்ப்பேன், நான் தான் மனையேறுவேன் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜாதகம் பார்க்கும்போதே நான் பார்த்து திருமணம் பண்ணால் நல்லா இருப்பானா என் பையன், என் பொண்ணு நல்லா இருப்பாளா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து காதல் திருமணம்னா பண்ணி வைங்க. இப்போ வந்து ஒரு ஜாதகத்தில் காதல்னா வந்து சும்மானா எல்லா பொண்ணுங்களும் சும்மானா எல்லா பையன்களும் காதல் பண்ணி திரிஞ்சுக்கிறது கிடையாது. இப்போ அவங்களோட ஜாதகத்தில் காதல் அப்படின்றது இருந்தால் மட்டும்தான் காதல் பண்ண முடியும். அப்போ வந்துட்டு நான் காதல் திருமணம் அப்படின்றது வந்து ஜோதிடர்கள் இவங்களை பண்ணி வச்சுருங்கன்னா பண்ணி வச்சுருங்க. அதே மாதிரி வந்துட்டு நாக்கா அந்த இடத்துல வந்துட்டு என்னோடய மதத்துங்க தான் என்னோட ஜாதியில் தான் நான் திருமணம் பண்ணுவேன் அப்படிலாம் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா வந்துட்டு அந்த மாதிரி வந்து வீம்புக்கு நம்ம மிளகா அரைச்சோம் அப்படின்னா நம்ம கை தான் வந்துட்டு எரியும். அதே மாதிரி தான் வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஜாதகத்தில் இல்லாத ஒரு விஷயத்துக்கு நாம் திருமணம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டேனாக்கா வந்து அந்த திருமணம் தோற்று போகும். அதே மாதிரி வந்து கிரக பொருத்தம் இல்லாமல் திருமணம் பண்ணுறதும், லக்ன பொருத்தம் இல்லாமல் திருமணம் பண்ணுறதும், நட்சத்திர பொருத்தம் இல்லாமல் திருமணம் பண்ணுறதும், திருமண தேதியை வந்துட்டு ஒழுங்காக குறித்து கொடுக்காமல் திருமணம் பண்ணுறதும், இதெல்லாம் வந்துட்டு ஒரு வாழ்க்கைக்கு வந்து உத்தரவாதம் இல்லாதது அப்படின்றத மைண்டில் வச்சுக்கணும். அதே மாதிரி வந்துட்டுனா இப்போ வந்து ஒரு திருமணம் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது சாந்தி முகூர்த்தம், சாந்தி முகூர்த்தம் அப்படின்றது வந்து நமக்கு வந்துட்டுனாக்கா வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த சாந்தி முகூர்த்தம் நல்ல நேரத்தில் வைக்கலை அப்படின்னு சொன்னாக்கா அதுவும் பல பிரச்சனைகளை வந்து கொடுக்கும் அப்படின்றத வந்து சொல்லிட்டு இவ்வளோ நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.